ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பாத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 236 எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோல 237 எபிசோட் தான் பாக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புட்டக்கர். ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இந்த நருட்டோ போறான் இன்னுமும் வாருக்கு போயிட்டு இருக்கான். இந்த எபிசோட்லயாச்சும் போய் சேருவானா மாட்டானான்றத இந்த வீடியோல பாக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நருட்டோவையும் பியும் தான் காட்டுறாங்க. இவங்களும் சண்டை நடக்கிறத நோக்கி வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம நருட்டோக்கும் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே கேட்கும். அதான் ஒயிட் ஜெட்ஸுவே இவங்கள மாதிரி மாறி இவங்க ஆளுங்களே கொண்டுறாங்க. சோ மக்கள் எல்லாருமே, ஐயோ நான் உனக்கு தெரியாம கொண்டுட்டேனே, ஹே நீ எதுக்குடா அவனை கொண்டேன்னு சொல்லிட்டு இவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே நருட்டோ நைன்டெல்ஸ் மோட்ல இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே கேட்குமா. சோ நருட்டோவும் வேக வேகமா போயிட்டு இருப்பான். இப்ப குறுக்க ரைக்காகவும் சொன்னாடேவன் வந்துட்டு போனது போதும் நிலுங்கடான்னு சொல்ல, இப்ப பியும் சொன்னாடேவ பாத்துட்டு, வாவ் வாட் எ லேடி, நல்லா இருக்காங்களேன்மா. இப்ப ரைக்காகவும் பி கண்ணு நோண்டி காக்காக்க போட்டுருவோம் அவன் இவங்க ஒக்காகேட மரியாதையை நடந்து கொண்டு சொல்ல, பியும் ஐயோ அண்ணன் சைட்டில் அடிக்கல ஒக்காகேவ பார்த்து அதிர்ச்சியில அப்படியே புரிச்சு போயிட்டேன்மா. இப்ப ரைக்காகவும் என்னன்னாலும் சரி இந்த இடத்தை விட்டு நான் உங்களை நகர விட மாட்டேன்னு வரு. இப்ப சொன்னாடேவும் நருட்டோவை பார்த்துட்டு, வாவ் நருட்டோ நைன்டெல்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டானா, என்ன பவர்ஃபுல் சக்கராடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களே சாக்காவாங்க. இப்ப கில்லர் பியும், பிரதர் நருட்டோவை வாருக்கு போக விடுங்க, நருட்டோக்கும் நான் கேரண்டின்மா. ரைக்காகவும் பாய மூடுறா, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வாரி நடந்துட்டு இருக்கு, நீங்க வாருக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு. நருட்டோவும் நான் இருக்க சென்சேவை பார்த்துட்டு தான் வரேன், அவர் எங்க கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு, ஆனா இப்ப எனிமிஸ் அவங்களோட ஜுட்ஸோலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோ நான் போயே திருவேன்மா. ரைக்காகவும் போகலாம் விட முடியாதுன்னு. நம்ம நருட்டோ சண்டேல அவனோட காமரேட்ஸ் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்க அவங்க எல்லாருமே எங்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்க எல்லாருமே செத்து இந்த வார ஜெயிச்சா கூட இந்த உலகத்துல நான் மட்டும் தான் தனியா இருப்பேன், என்னால அப்படி இருக்க முடியாது, எனக்காக அவங்க சாகரத்தையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, நிச்சயமா நான் வாருக்கு போக தான் போறேன்மா. இப்ப ரைக்காகவும் வாரனால இந்த மொத்த உலகமும் அழியறதுக்கு சண்டை போட்டு அவங்க மட்டும் சாகரத்து எவ்வளவோ மேல், அதுக்காக தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு சொல்ல, நம்ம நருட்டோவும் கிளட்டு பையா ரைக்காகே, அவங்க எனக்காக சண்டை போட்டு செத்துட்டு என்னாலும் உங்களுக்கு கொல்லணும்னா என்ன கொண்டுக்கோங்க, எயிட் டெயில்ஸ் கொன்னீங்கன்னா கூட எனிமியோட பிளான் டிலே ஆகும், நருட்டோ ஆசைப்பட்ட மாதிரியே பேட்டில் போயிட்டு சண்டை போடட்டும்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம நருட்டோவும் ஆக்டோபஸ் நீங்களான்னு சொல்லிட்டு
அப்படியே சாக்காயிடுவான். இப்ப சுனாடேவும் ரைகாகே நீங்க வேணா சுப்ரீம் கமாண்டரா இருக்கலாம், ஆனா மத்த அலைடி சுனபி போர்ஸ் லீடர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம உங்க பாக்கல நீங்க எந்த முடிவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்ல, ரைகாகேவும் என்னோட வேலை இந்த வார ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உடனே சுனாடேவும் அப்பனா உங்க தம்பி 8 டெயில்ஸ் கொள்ளுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு 9 டெயில்ஸ் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்க, உடனே ரைகாகேவும் என் தம்பியை கொள்ளணும்ன்ற ஒரு நிலைமை வந்தனா நிச்சயமா நான் அவனை கொண்டுடுவேன், ஆனா பி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜெஞ்சுரிக்கு, அவனால டெய்ல்டு பீஸ்ட நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும், அது மட்டும் இல்ல எங்க மொத்த வில்லேஜுக்குமே அவன் தான் மிலிட்டரி ஸ்ட்ரென்த், சோ சண்டைன்னு வந்தா இறங்கி அடிப்பா இருப்பல, அதனாலதான் நான் பியை விட்டுட்டு நருட்டோவை கொல்ல பாக்குறேன்னு சொல்ல, உடனே பியும் அண்ணா நீ ஒரு முட்டாள் அண்ணா, நீ என்ன ஒரு வெப்பனா தான் பாக்குற, ஆனா நருட்டோக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்ல, உடனே ரைகாகவும் என்னடா பேசுற நீ எதுக்குடா அந்த பையனுக்காக நிக்கிறேன்ட்டு கேட்க, உடனே பியும் இங்க பாரு அண்ணா நீ என்ன ஃபிஸ்பம் போட்டுட்டு இருக்கும் உனக்கு என்னோட மனசுல நினைக்கிறது புரியுதான்னு கேட்க, இப்ப ரைகாகவும் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாப்பாரு, அன்னைக்கு ஒரு நாள் கிளவுட் வில்லேஜ்ல ஏகப்பட்ட சின்ன பசங்களை நிக்க வச்சிருப்பாங்க, அதுல நம்ம கில்லர் பியும் இருப்பாரு, இப்ப அங்க இருந்த ஒருத்தரும் ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு யாருக்கு அந்த பீன்ற பேர் கிடைக்க போதுன்னு பாக்கலாம், இங்க நிக்கிறாரு பாத்தீங்களா இவர் தான் அடுத்த ரைகாகே, எல்லா ரைகாகேக்குமே ஒரு பார்ட்னர் இருப்பாங்க, சோ இப்ப அந்த பார்ட்னர் தான் சூஸ் பண்ண போறோம், உங்களுக்கு யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பீன்ற பட்டம் கிடைக்கும், அந்த பீ தான் ரைகாகேக்கு ஒரு பார்ட்னராவும் ரைகாகேக்கு ஒரு பாடிகார்டாவும் இருக்கணும், சோ முடிவு பண்ணலாமா நீங்க பெருசா ஒண்ணும் பண்ணவானா, இங்க இருக்கு பாத்தீங்களா பொம்மை, இந்த பொம்மைக்கு நீங்களும் ரைகாகேவும் டாக் டீம் போட்டு சேர்ந்தா போல பஞ்சு வைக்கணும், ரெண்டு பேரோட பவரும் ஈக்குவலா இருந்தா அந்த பொம்மையோட தலை தனியா கழிந்து வந்து விழும், ஒருத்தரோட பவர் அதிகமாவோ ஒருத்தரோட பவர் கம்மியாவோ இருந்தா அந்த பொம்மையோட தலைக்கு எதுவுமே ஆகாது, ரைட்டா பெண்டு மட்டும்தான் ஆகும், சோ வாங்க யாரோட பவருக்கு ஈக்குவலா ரைகாகேயோட பவர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ரைகாகே கூட சேர்ந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, யாரோட பவருமே ரைகாகேயோட பவருக்கு ஈடு கொடுக்காது, சோ எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ரைகாகேவும் அவ்வளவுதான் இந்த முறையும் நமக்கு யாரும் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல தலை மட்டும் துண்டா வந்து விழும், யார்டான்னு பார்த்தா உயின்னு ஒரு சத்தம், யார்டான்னு பார்த்தா நம்ம பி தான், சோ இதுக்கப்புறம் தான் அவருக்கு பீன்ற பேரே கொடுத்துருப்பாங்க, அடுத்து ரைகாகேவும் பி கிட்ட வந்துட்டு தம்பி நல்லா பண்ணப்பா நம்ம ஃபிஸ்ட் பம்ப் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி பஞ்ச் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரைகாகேவும் இப்பையில இருந்து நீயோனோட பிரதர்ஸ்னு இருப்பாரு, சாமே சாரி கைஸ் அம்மா கூப்பிடுறாங்க உங்களை நான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன் இப்ப பாருங்க சமனிங் ஜூட்ஸு, அப்புறம் பியும் ஏவும் சேர்ந்து நிறைய மிஷின்ஸ் முடிப்பாங்க, ஒரு பனியை வேட்டையாடி வேற லெவலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு பி அப்போதான் ஏன் அளவுக்கு ஒன்று ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் பி நம்மளோட அடுத்த மிஷின் ஒரு ஸ்கோலை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்ல, இது இதுவான்னு கேட்பானா பாரா அதுக்குள்ளே எடுத்துட்டு வண்டியனு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் பியும் தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் எயிட்டில் செஞ்சிருக்கா இருந்தவரும் ஏ பி கிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு டேலண்ட் இருக்கு அவன் ரேப்பை தவிர மற்ற எல்லாமே நல்லாவே பண்ணுறான்னு சொல்ல, இதை கேட்ட ஏவும் சிரிச்சுக்கிட்டு அதுவும் கரெக்டு தான் வரு, உன்னே அவரும் ஏ நீ கேள்விப்பட்டியா அடுத்த ஃபியூச்சருமே இருள் நிறைஞ்சதாவும் எப்பவுமே தனிமையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் உன் நிழல் பின்னாடியே உன்னோட சாவு தொடர்ந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ பயத்தோடையே நீ யாருன்றது நீயே மறந்துடுவ, அதுக்கப்புறம் உன்னோட ஹார்ட்ல ஒரு ஓட்டை விழும், அந்த ஓட்டையை பயன்படுத்துறதுக்காக அந்த எயிட் டேஸ் உன்னோட மனசை ஆக்கிரமிச்சிடும், அதுக்கப்புறம் நீ இப்ப சாவியா அப்ப சாவியான்னு யோசிச்சு யோசிச்சு எப்போதாண்டா நம்ம சாவோன்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் சொல்ல, உனே ஏவும் ஆனா என்ன இருந்தாலும் உனக்கு நிறைய நிஞ்சுட்ஸ் தெரியும் உனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்ல, உனே அவரும் அதுக்காக தானே என்ன ஜிஞ்சிருக்கியாவே சூஸ் பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் ஜிஞ்சிருக்கு பத்தாது என்ன தேவைனா அந்த மனசுல விழுந்த வாட்டையை அடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வரா, அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்க அது என்னவா வேணா இருக்கலாம், அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நானும் ஏதாவது பண்ணிருப்பேன் என்னாலையும் தைரியமா இருந்திருக்க முடியும், எப்படியாச்சும் பி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உதவுன்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் அவரும் இறந்துருப்பாரு, அவரோட கலருக்கு முன்னாடி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, இந்த வாட்டி அந்த எயிட் டேல்ஸ்னால எட்டு பேர் செத்துருக்காங்க, அந்த எயிட் டேல்ஸ்க்கு எட்டு டேல் இருக்கிறனால டூ டேல்ஸ் மாதிரி அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த எயிட் டேல்ஸ் இதுக்கப்புறம் எத்தனை பேர் காவு வாங்க போதும் சொல்லிட்டு இருக்க, இன்னொருத்தவங்களும் அடுத்த ஜிஞ்சிருக்கு இந்த பையன் தான் தெரியுமான்னு சொல்ல, இப்ப பியும் ஏய்யோ அடுத்த ஜிஞ்சிருக்கு ஆறதுக்கு நான் பெருமைப்படுறேன் யோ நீங்க நினைச்சதை நான் முடிச்சு காமிப்பேன் யோன்னு வானா, இவெல்லாம் வேலைக்காக மாட்டானுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோன் இஞ்சா கூட சண்டை போடும்போது நாலு பேரை போட்டு தள்ளிருப்பான், ஒருத்த மட்டும் எப்பறம் என் காமரேட்ஸ் கொள்ளலாம் உன சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, இப்ப ஏ பின்னாடி வந்துட்டு பி அதை பண்ணுவோமான்னு கேட்க, உடனே அந்த ஸ்டோன் நிஞ்சாவும் என்னது அப்ப நீங்க தான் அந்த ஏபி காம்போவான்னு சொல்ல, அப்ப எங்களை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்ப உனக்கு அந்த மூவும் தெரியுமான்னு கேட்க,
அது டபுள் லாரியட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆக அவங்க செலக்ஷன் அப்போ ரிமூவ் பண்ணிருப்பாங்களே, அதை பண்ணி உன போட்டு தள்ளுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஏவும் பி உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பத்தவே பத்தாதரா, உன் ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி என் ஸ்ட்ரென்த்தை குறைச்சுதான் இந்த டபுள் லாரியட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்போதான்டா நீ ஸ்ட்ராங் ஆவான்னு கேட்க உன்னை பியும் கடுப்பிட்டு எனக்கு தெரியும் ஃபூல் யா ஃபூல்னு வானா, உன்னை ஏவும் கடுப்பிட்டு என் தம்பி அண்ணனை பார்த்தே ஃபூல்னு சொல்றேன்னு சொல்லிட்டு மண்டே பிடிச்சி நசுக்கிட்டு இருப்பாரா, நான் ஸ்ட்ராங் ஆவேன் கண்டிப்பா உங்க அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவான்வா. இப்ப அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அப்போ உள்ள ரைகாகியும் ஏ பியோட உடம்புல அந்த ஏடியல்ஸ் சீல் பண்ணிடலாமான்னு கேட்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாப்பாரு. அதான் முந்தின ஜிஞ்சிருக்கு சொல்லிருப்பாருல, அந்த மனசுல இருக்கிற வாட்டை அடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், அதை பி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு சொல்லிருப்பாருல. இப்ப பியும் என்னாச்சு ப்ரோன்னு கேட்க அது ஒண்ணு இல்ல, இதுக்கப்புறம் நீ ஜிஞ்சிருக்கே ஆக போற, இதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறப்போகுது, இனி உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்னு சொல்ல உன் பியும் கஷ்டத்தை இஷ்டமாவும் இஷ்டத்தை கஷ்டமாவும் எடுத்துப்பேன், அவன் தான் இந்த பி, இதுக்கப்புறம் நான் சாதாரண பி கிடையாது, இதுக்கப்புறம் நான் ஆக்டோபஸ் பீன்னு வானா, உன்னையும் கையை நீட்ட இவனும் ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுவான், இதுக்கப்புறம் பி உனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு என்ன தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், எதையும் நீ மறைக்க கூடாது, ஏன்னா பி எனக்கு நீ ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என் உடம்புல எயிட்டில்ஸ் சீல் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னதான் இந்த ஸ்டீல் ஷெல் சீல் போட்டிருந்தாலுமே அந்த எயிட்டில்ஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எப்பவுமே அவன் மேல ஒரு கண் வச்சிருக்கணும் சொல்ல இப்ப பியும் வீனு கத்த எனக்கு அப்படியே பயந்துருவானுங்க. இப்ப பியும் எயிட்டில்ஸ் தான் மீ நான் தான் கில்லர் பீன்வான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் மினட்டோ கூடவும் கொஞ்சம் லீஃப் நிஞ்சாஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கூட இருக்கிறனும் எல்லோ ஹேர் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸு, அப்ப இவன் தான் எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃபா, அப்ப நம்ம திரும்பி போய் ஆகணும்னு சொல்ல உனி ஏவும் நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ நைன்டில்ஸோட ரெக்கவரிய தனியா நீ இந்த தடுத்தியாமேனு சொல்ல உனி மினட்டும் நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ தான் தேர்ட் ரைகாகியோட பையன், உன்னோட ஸ்பீட் நார்மலாவே செமையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்ல உனி பியும் என்ன ப்ரோ இவனை நம்மளே பாத்துக்கலாமான்னு கேட்க உனி மினட்டும் கைஸ் யாரும் வராதிங்க இவங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏகப்பட்ட குணம் அங்கங்க தூக்கி போடுவாரு. இப்ப ஏவும் மின்னல் வேகத்துல சாம ஸ்பீட்ல வந்து மினட்டோ ஒரு பஞ்சைக்கலான் வர டக்குனு மினட்டோ ஒரு குணாயை தூக்கி போட்டு அப்படியே வேற இடத்துல டெலிபோர்ட் ஆயிடுவாரு. சோ அந்த குணாய் மூலமா டெலிபோர்ட் ஆயிட்டான் பாத்துட்டு இருக்க, இப்ப ஒரு குணாயை தூக்கி போட்டாருல அது மூலமா திருப்பி டெலிபோர்ட் ஆகி அப்படியே அந்த குணாயை வச்சு குத்தலான் வர கரெக்டா பி அவனோட எயிட்டில்ஸோட வாழை வச்சு தடுப்பான், அந்த குணாயை குத்தி வெட்டிடும். ஏவும் பி என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல அந்த லீஃப் நெஞ்சாசம் பாத்துட்டு அப்போ இவன் தான் அந்த எயிட்டில் செஞ்சிருக்கேன்னு கேட்க இப்ப ஒரு விசில் சத்தம் கேட்கும், மினட்டோ நம்ம இப்ப திரும்பி போகணும் இதுதான் சிக்னல் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்ப மினட்டோ கிளம்பலான் பாக்க உன்னை பியும் இதன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு, இந்த கில்லர் பி தான் எப்பவுமே கூல்னு சொல்ல உன்னை மினட்டோவும் உண்மையிலே உன்னோட பவர் ஆசம் தான், ஒரு ஜிஞ்சிருக்கே இல்லாம ஆஸ் எ ஷினோபியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்ல உன்னை ஏவும் என்னோட பீக்கு என்ன விட டேலண்ட் அதிகம்னு சொல்ல உன்னை மினட்டோவும் நான் அதை பத்தி பேசல, அவனுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏ உனக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் காஹேவா இருந்து சண்டை போடுவோம், அதுக்குள்ள பீக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்றது நீ கண்டுபிடிக்கலனா கண்டிப்பா பி ஜிஞ்சிருக்கேவும் இருக்க மாட்டான் ஒரு மனுஷனாவும் இருக்க மாட்டான்னு சொல்ல உன் ஏவும் என்ன என்ன பயம் ஒருத்தரியா இங்க இருந்து நீ போனாதானே உன் கதையை இங்கே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பாரு. எல்லா குணையும் பார்த்துட்டு அந்த டெலிபோர்டேஷன் ஜூட்ஸு இங்க இருக்கிற ஏதாவது ஒரு குணையில தான் டெலிபோர்ட் ஆகும், ஏன்னா அந்த குணையில எல்லாம் ஒரு சீலிங் ஃபார்ம்லா இருக்கு, சோ அவன் எந்த குணையில டெலிபோர்ட் ஆக போறான்னு தெரிஞ்சாலே என்னோட டாப் ஸ்பீடை வச்சு அவன் கிட்ட போய் அவனை காலி பண்றேன் சோ போட்டிருப்பாரு. இதனை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல இப்ப பியோட கையிலுமே கத்தி இருக்கும், சரி நீயும் குத்து நானும் குத்துற ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தலாமான்னு கேட்க உன்னை மினாட்டவும் ஹே நீ என்னோட எனிமையா இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்க கண்ணா, ஏன்னா உன்கிட்ட அந்த ஷினோபி கில்லரோட மூவ் இருக்குன்னு சொல்ல அதுல இந்த பிளாஷ்பேக்கும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.